ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பலூன் தீம் பர்த்டே டெக்கரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டெக்கரேஷன்ஸ்க்கு பலூனும் த்ரெட்டும் மட்டும் போதுங்க. பலூன் தீம்ங்கிறதால பலூன் போட்ட மாதிரி கேக்கும் கேண்டில்ஸும் வாங்கியிருக்கோம். பலூன் தீம்க்கு முக்கியமானது பலூன்ஸ் தாங்க. மல்டி கலர் பலூன்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியமான சைஸ் பலூன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு பேக் மல்டி கலர் பலூன்ஸ், அப்புறம் த்ரெட்டும் இது மட்டும் போதுங்க. நார்மலாக நீங்கள் பூ கட்டுற த்ரெட்டில் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் இந்த மாதிரி காத்தடிக்கிற பம்பும் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 to 80 ருபீஸில் வருதுங்க. பலூன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் தாங்க இருக்குது. நிறைய பலூன்ஸ் ஊதும்போது இந்த மாதிரி பம்ப் யூஸ் பண்ணிட்டால் ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப ஈஸியாகவே நம்ம பம்ப் பண்ணி பலூன்ஸை ஃபில் பண்ணிடலாம். பலூன்ஸில் இருக்கிற கெமிக்கல் வந்து வாய் ஃபுல்லாக வாசம் அடிக்குங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பம்ப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பம்ப் பண்ணிடலாம். பலூனோட ஃபுல் சைஸையும் ஊதாமல் கொஞ்சம் குறைவாகவே ஊதிக்கலாம். அப்போ தான் நம்ம முடி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பலூனோட எண்டில் இந்த மாதிரி நீங்கள் முடி போட்டுக்கலாம். த்ரெட்டு மட்டும் வச்சு கட்டியிருந்தீங்கன்னா அதுலேருந்து காற்று வெளியேற வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் முடி போட்டுட்டிங்கன்னா வெளியவே போகாதுங்க காற்று. இந்த மாதிரி அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பலூன்ஸையும் ஊதி ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த த்ரெட் வாங்கி வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணி ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கணும். நான் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு அந்த இமேஜ் காட்டியிருக்கேன். ஒரு பலூன் மேலே இருக்க மாதிரியும் ஒரு பலூன் கீழே இருக்க மாதிரியும் 3 layers இருக்கிற மாதிரி நம்ம பலூன்ஸ் எல்லாம் கட்டி ரெடி பண்ணிக்கலாம். அதாவது த்ரெட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3 layers வர மாதிரி ஹைட் டிஃப்ரென்சஸில் நம்ம கட்டி ரெடி பண்ணிக்கலாம். இந்த டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான, செலவும் ரொம்ப குறைவான, சூப்பரான டெக்கரேஷன் சொல்லலாங்க. ஈஸியாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பலூனை கட்டி ரெடியே வச்சாச்சுங்க. கிட்ஸ் நிறைய இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு விளையாடவும் கொடுக்கலாம். மேலே ஒரு பைப் வச்சு அதில் தாங்க இந்த மாதிரி கயிறு கட்டி தொங்க விட்டுருக்கேன் பலூன்ஸ் எல்லாம். பைப்புக்கு பதிலாக ஒரு ஸ்டிக்கோ இல்லாட்டி ஒரு ராட் மாதிரி இல்லாட்டி விண்டோஸில் கூட நீங்கள் ஹேங் பண்ணலாம். ஈவன் ஒரு 50 ருபீஸில் கூட நீங்கள் இந்த டெக்கரேஷனை சூப்பராக சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிடலாங்க. இது என் பொண்ணோட 6th birthday. இப்போ நம்ம கேக் அன்பாக்ஸ் பண்ணிடலாங்க. பொள்ளாச்சி கௌரி கிருஷ்ணாலேருந்து தான் நாங்கள் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ஒரு கஸ்டமைஸ்டு கேக் தாங்க. இது ஒரு நார்மல் வெனிலா கேக். மேலே பலூன் டிசைன்ஸ்க்காக ஒரு 100 ருபீஸ் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வருதுங்க. சிக்ஸ்த் பர்த்டேக்கு 6 போட்ட மாதிரி ஒரு கேண்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கூடவே பலூன்ஸ் வச்ச மாதிரி 4 candles யூஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த சிம்பிளான சூப்பரான பலூன் தீம் டெக்கரேஷன் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மல்டி கலர் பலூன்ஸ் ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் கிட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்க்கவே ரொம்ப பர்த்டேவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. செலிப்ரேஷன்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி சிம்பிளாக ஸ்மால் பட்ஜெட்டில் சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த செலிப்ரேஷனுக்கு நீங்கள் ரொம்ப நாள் யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு 2 days நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தீம் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். பிளேலிஸ்டோட லிங்க்கு கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.